போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் சிம்பிளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி. போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட அந்த 5 கொஸ்டினை பார்ப்போம். எஸ்டர்டே 5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணி ஐயர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜி சுப்பிரமணிய ஐயர். செகண்ட் கொஸ்டின். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. ஆன்சர் ராஜாஜி. தேர்ட் கொஸ்டின். நீதி கட்சி முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த வருடம்? நீதி கட்சி முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த வருடம். ஆன்சர் 1920. ஆன்சர் 1920. ஃபோர்த் கொஸ்டின். பணியாளர் தேர்வுக் கழகம் பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்ட வருடம்? பணியாளர் தேர்வுக் கழகம் பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்ட வருடம். ஆன்சர் 1929. 1929. 1929. ஃபிஃப்த் கொஸ்டின். தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1916. 1916. 1916. ஸோ இந்த 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆய்வு செய்ய ஸ்வச் சர்வேக்ஷன் 2017. ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆய்வு செய்ய ஸ்வச் சர்வேக்ஷன் 2017. ஸோ ஸ்வச் பாரத்னு சொல்லி இந்திய தூய்மை திட்டம், அந்த தூய்மை திட்டத்தை பற்றி ஆய்வு செய்ய ஒவ்வொரு மதிப்பீடு செய்கிறதுக்காக ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க, ஸ்வச் சர்வேக்ஷன் 2017 அப்படின்னு சொல்லிட்டு 2017 இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 500 நகரங்களில் தூய்மை பற்றி ஆய்வு செய்ய போகிறாங்க. நகராட்சியின் பணிகளின்படி 900 மதிப்பெண்கள், நேரடி கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு வந்து 500 மதிப்பெண்கள், பகுதிவாசிகளின் மதிப்பீடு 600 மதிப்பெண்கள், குப்பை சேகரிப்பு மற்றும் தூய்மை பணிகள்னு சொல்லி அதுக்கு 40% மார்க்கும், திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாததற்காக 30% மார்க்கும், திடக்கழிவு மேலாண்மைக்கு 20% மார்க்கும், தகவல் கல்வி நடத்தை இந்த நடத்தில முன்னேற்ற ஒவ்வொரு தூய்மையான மக்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்கள வச்சு அதுக்கு ஒரு 5% மார்க்கும். இதை பற்றின ஃபீட்பேக் இருக்கிறது, நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம். 1969 1969 மிஸ்டு கால் கொடுக்கலாம், அந்த ஃபீட்பேக்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆய்வு செய்ய கொண்டு வரப்பட்ட திட்டம் எது அப்படின்னு கேட்கலாம். ஸ்வச் சர்வேக்ஷன் 2017 இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை பற்றி மதிப்பீடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. தெலுங்கானா அசாம் உதய திட்டத்தில் இணைந்தன. தெலுங்கானா அசாம் உதய திட்டத்தில் இருந்தன. சமீபத்தில் உதய திட்டத்தில் இருந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தெலுங்கானா அசாம் இதுவரைக்கும் உதய திட்டத்தில் 20 மாநிலங்கள் இணைந்துள்ளன. தற்போது வரை 20 மாநிலங்கள் உதய திட்டத்தில் இணைந்துள்ளன. 11வது உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழா ரெயின் ஆஃப் கிங் ஹன்சா ஒடிசாவில் பர்கார் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறது. 11வது உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழா, உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழா 11வது விழா வந்து ஒடிசாவில் நடக்குது. அந்த விழா பேர் என்ன? ரெயின் ஆஃப் கிங் ஹன்சா. ரெயின் ஆஃப் கிங் ஹன்சா. ஸோ ஒடிசாவில் வந்து பர்காக் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒடிசாவில் பர்காக் டிஸ்ட்ரிக்டில். வேலையில்லாதோருக்கு அடிப்படை வருவாயை ஊதியமாக தரும் முதல் நாடு ஃபின்லாந்து. வேலையில்லாதோருக்கு அடிப்படை வருவாயை ஊதியமாக தரும் முதல் நாடு ஃபின்லாந்து. ஸோ ஒவ்வொரு வேலையில்லாத இளைஞர்களுக்கும் குறிப்பிட்ட ரேண்டமாக
ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணி முதக்கட்டமாக வந்து கொடுக்க இருக்காங்க. 560 யூரோ டாலர், அதாவது 560 யூரோ கொடுக்குறாங்க. டாலரில் 560 யூரோ ஒரு நபருக்கு. அப்படி வேலை இல்லாதவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 560 யூரோ வந்து கொடுக்கறாங்க. ஃபின்லாந்து எந்த நாடு நோட் பண்ணிக்கோங்க, வேலை இல்லாதவருக்கு அடிப்படை வருவாயை ஊதியமாக அவங்களுக்கு ஒரு உதவித்தொகையாக இந்த இதை வழங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் இப்படி எந்த ஒரு நாடும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு எந்த ஒரு நாடும் ஒரு வருவாயை வந்து ஊதியமாக தந்ததில் ஃபஸ்ட் டைமாக ஃபின்லாந்து கொடுக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 560 யூரோ. சமையல் எரிவாயு கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்துவோருக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை, இருந்தாலும் சும்மா தான். சமையல் எரிவாயு கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்துவோருக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆர்பிஐ. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆர்பிஐ. லூதியானா மாவட்ட நிர்வாகம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கான பிரத்யேக செயலியை உருவாக்கி இருக்கிறது. அந்த செயலியோட நேம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், அந்த அப்ளிகேஷன் நேம் ECI 360 டிகிரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 360 டிகிரி. லூதியானா மாவட்ட நிர்வாகம், பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லூதியானா மாவட்ட நிர்வாகம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கான பிரத்யேக செயலியை உள்ள ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து ECI 360 டிகிரி. ஸோ ECI 360 டிகிரி செயலியை உருவாக்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கான பிரத்யேக செயலியை சமீபத்தில் உருவாக்கிய மாவட்ட நிர்வாகம் எது அப்படின்னு கேட்கலாம். லூதியானா. அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது, ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் விருது மறைந்த ஆஸ்திரேலிய வீரர் ஆர்தர் மோரிஸுக்கு வழங்கப்பட்டது. ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் விருது மறைந்த ஆஸ்திரேலிய வீரர் ஆர்தர் மோரிஸுக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேர் ரொம்ப முக்கியம். ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் விருது மறைந்த ஆஸ்திரேலிய வீரர் ஆர்தர் மோரிஸுக்கு வழங்கப்பட்டது. அவர் வந்து இறந்து போயிட்டார், அதுக்கு பதிலாக அவங்க மனைவி வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. யார் இந்த விருதை கொடுத்தா அப்படின்னா ஸ்டீவ் வாக் கையால் ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்டீவ் வாக் தான் அந்த விருதை வந்து கொடுத்துருக்காரு, ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் அவர். ஐக்கிய நாடுகள் 2017 ஆம் ஆண்டை சுற்றுலா அபிவிருத்தி ஆண்டாக அங்கீகரித்தது. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது, ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2017 ஆம் ஆண்டை சுற்றுலா அபிவிருத்தி ஆண்டாக அங்கீகரித்தது. ஸோ சுற்றுலா சம்மந்தமாக எந்த வருஷம் வந்து ஐநா அங்கீகரித்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2017 ஆம் ஆண்டை ஒவ்வொரு அனுவல் இயர், அதை என்னென்னு சொல்ல சிறப்பான ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு இது கொடுப்பாங்க, தீம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து சுற்றுலா அபிவிருத்தி ஆண்டாக 2017 ஆம் ஆண்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐக்கிய நாடுகள். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இது, யுனிசெஃப் அறிக்கை புத்தாண்டு அன்று குழந்தைகள் பிறப்பு விகிதத்தில் இந்தியா முதலிடம். ஒவ்வொரு புத்தாண்டு வருஷத்தப்பமும் அந்த பர்டிகுலர் அந்த 1ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது இல்லையா, அந்த வருஷம் பிறப்பு விகிதத்தை வந்து கணக்கு பண்ணுவாங்க அந்த முதல் தேதியில். அப்படி பார்க்கும்பொழுது யுனிசெஃப் லேட்டஸ்ட்டாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, புத்தாண்டு அன்று குழந்தைகள் பிறப்பு விகிதத்தில் இந்தியா முதலிடம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் முக்கியமானது தான். செகண்ட் பிளேஸ் வந்து சீனா, தேர்ட் பிளேஸ் வந்து நைஜீரியா. முதல் இடத்துல வந்து இந்தியாவும் செகண்ட் இடத்துல வந்து சீனாவும் தேர்ட் பிளேஸில் வந்து நைஜீரியாவும் இருக்குது. புத்தாண்டு அன்று குழந்தைகள் பிறப்பு விகிதத்தில் இந்தியா முதலிடம். ஸோ டுடே 5 என்ன க்வெஸ்சன் பார்ப்போம். எஸ்டர்டே 5க்கான ஆன்சர்ஸ் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக ரிசீவ் ஆகும்போது சில பேருக்கு அந்த கமெண்ட் தெரியாது, ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டால் அந்த கமெண்ட் நல்லா தெரியும். டுடே 5 ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்தை குறிக்கும் உறுப்பு எது? ஸோ பாலிட்டியிலேருந்து க்வெஸ்சன் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்தை குறிக்கும் உறுப்பு எது? செகண்ட் க்வெஸ்சன், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, இப்போ குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளர் வந்து 50 பேர் முன்மொழி வேண்டும், 50 பேர் வறுமொழி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இதை தான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அந்த இதை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். முன்மொழிய வேண்டும், வழிமொழிய வேண்டும், அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதை குறிக்கும். அந்த மாதிரி ரிலேட் பண்ணி வச்சுங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும்.
தேர்ட் கொஸ்டின், இரண்டு முறை குடியரசுத் தலைவர் பதவி வைத்தவர் யார்? இரண்டு முறை குடியரசுத் தலைவர் பதவியை வகித்தவர் யார்? ஒரே ஒருத்தர் தான், அதனால் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இரண்டு முறை குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் யார்? ஒரே ஒரு ஆள், இதுவரைக்கும் குடியரசுத் தலைவர்லேயே அவர் ஒருத்தர் மட்டும்தான் ரெண்டு வாடி பதவி வச்சுருக்கார். ஃபோர்த் கொஸ்டின், எந்த ஆண்டில் குடியரசுத் தலைவரின் சம்பளம் ரூபாய் 50,000-லிருந்து 150,000-ஆக உயர்த்தப்பட்டது? எந்த ஆண்டிலிருந்து குடியரசுத் தலைவரின் சம்பளம் ரூபாய் 50,000-லிருந்து 150,000-ஆக உயர்த்தப்பட்டது? அது எந்த வருஷம் சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் யார் முன்னிலையில் பதவியேற்பார்? இது இப்படியும் கேட்கலாம், குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு மட்டும் நான் ஆன்சரை சொல்லிடுறேன். குடியரசுத் தலைவர் யார் முன்னாடி பதவியேற்பார் அப்படின்னு சொன்னால், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை நீதிபதி. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி முன்னிலையில் பதவியேற்பார். அவர் தான் பதவி பிரமாணம் செய்திருப்பார். சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா, அவர் ஆப்சண்ட் ஆகிட்டா, அவருக்கு பதிலாக இந்திய உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி, இந்திய உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி தலைமையில் பதவி ஏற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஏதாவது கொஸ்டின் கேட்க வைக்கணும்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர் யார் முன்னிலையில் பதவியேற்பார்? இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். சிஜேஐ, அப்படி இந்திய தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி, வயசில் மூத்தவர்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். சிஜேஐ ஆப்சண்ட்டாக இருந்தா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியல நீங்கள் பார்க்காத வீடியோ இருந்தது அப்படின்னா அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.